இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்டி எக்ஸ்சேஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப் ஒன்று விட்டுருக்காங்க. இந்த எக்ஸ்டி எக்ஸ்சேஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி குட்டி குட்டி ஏர்ட்ராப்லாம் வந்து ஏர்ட்ராப்லாம் விடுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்டி எக்ஸ்சேஞ்சை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்காங்க. ஓகேவா? ஓகே, இன்றைக்கி எக்ஸ்டி எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஒரு ஏர்ட்ராப் வந்திருக்கு. அந்த ஏர்ட்ராப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்பெக்டர் அப்படின்னு ஒரு டோக்கன் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? அது வந்து 3.5 டோக்கன் இன்ஸ்டண்ட்டாக கொடுப்பாங்க. இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம எக்ஸ்டி எக்ஸ்சேஞ்சில் வாலெட்டில் வந்து ரிசீவ் ஆகிரும். ஓகேவா? இப்போ ரெஃபர், இது வந்து ஒரு குட்டி ஏர்ட்ராப் தான். அதோடய வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா ஒரு $0.14 தான் இருக்கும், $0.2. ஓகே, இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா க்ளைம் பண்ணி வச்சுக்காங்க. ஓகேவா? கண்டிப்பாக எக்ஸ்டி எக்ஸ்சேஞ்சை யூஸ் பண்ணுங்கள். அடிக்கடி ஏர்ட்ராப் வரும், குட்டி குட்டி ஏர்ட்ராப். இப்போதைக்கு க்ளைம் பண்ணி வச்சுக்காங்க. ஓகேவா? குட்டி குட்டி லூட்லாம் வரும். ஸோ இப்போ மார்க்கெட் டம்பில் இருக்கனால அந்த ரேட்டு கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ க்ளைம் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நல்ல ரேட்டு இருக்கும். ஓகேவா? ஓகே ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்டி எக்ஸ்சேஞ்சை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்காங்க. வச்சுக்கிட்டு நம்ம ஏர்ட்ராப் லிங்க் அப்படின்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுங்க. ஓகேவா? ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ஸ்டார்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுடைய இமெயில் கேட்கும். அதாவது எக்ஸ்டி அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணும்போது இமெயில் கொடுத்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, அந்த இமெயிலை வந்து இதில் வந்து என்டர் பண்ணிக்காங்க. ஓகே, இமெயில் என்டர் பண்ணிவிட்டு ஐஎம் ஷுவர் அப்படிங்கிறத கொடுங்க. ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டர் அப்படிங்கிற டோக்கனுக்கு தான் நம்ம ஏர்ட்ராப் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை அதர் ஏர்ட்ராப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டர் ஏர்ட்ராப் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு டன் அப்படின்னு கொடுங்க. ஓகே, இப்போ வந்து இதில் கேப்சா பண்ண சொல்லும், பண்ணிக்காங்க. ஓகேவா? ஓகே, பண்ணி முடிச்சு என்டர் கொடுத்துக்காங்க. ஓகே, இப்போ வந்து லைக் அண்ட் ரீட்வீட்னு இருக்கும். ஓகே, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைக் பண்ணி ரீட்வீட் பண்ணிக்காங்க. பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்காங்க. ஓகேவா? எதுக்கு அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காங்க. ஓகே, இப்போ இட்ஸ் டன், செக் இட் அப்படிங்கிறத கொடுங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து ஜாயின் டெலகிராம் இருக்கும். ஓகேவா? அதில் ஜாயின் பண்ணிவிட்டு இதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இட்ஸ் டன் செக் இட் கொடுங்க. அடுத்தது இன்னொரு டெலகிராமில் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க, அதுலேயும் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட். ஓகே, இட்ஸ் டன் செக் இட். ஓகே, அடுத்தது வந்து ஃபாலோ ட்விட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அவங்களுடைய ட்விட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்காங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த எல்லாத்தையும் இப்போ வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கான் இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் கடைசியாக எடுத்த அந்த 4 ஸ்க்ரீன்ஷாட்டையும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, அப்லோட் பண்ணிவிட்டு இட்ஸ் டன் செக் இட் அப்படின்னு கொடுத்துக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி டாஸ்க் ஃபாலோ. ஓகே, 100 டாஸ்க் இருக்கும், டெலகிராம் டாஸ்க், டிஸ்கார்ட் டாஸ்க் இருக்கும். ஓகே, இந்த டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஃபாலோ ட்விட்டர் அப்படின்னு இருக்கும். ஓகே, இப்போ அந்த ஃபாலோ பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காங்க. ஓகே, இப்போ இட்ஸ் டன் செக் இட் கொடுங்க. இப்போ வந்து இப்போ எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் லாஸ்ட்டாக எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேவா? பண்ணிவிட்டு இட்ஸ் டன் செக் இட் கொடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக டிஸ்கார்ட் டாஸ்க் இருக்கும். ஓகே, ஜாயின் கொடுத்துக்காங்க. ஓகேவா? ஓகே, டிஸ்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆக மாட்டேங்க அப்படின்னா சும்மா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காங்க. ஓகேவா? ஏதாவது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டன் செக் இட் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த அந்த டிஸ்கார்டில் எடுத்த அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் அப்லோட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இட்ஸ் டன் செக் இட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கன்க்ராச்சுலேஷன், ஆல் சோசியல் டாஸ்க் ஆர் டன் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆப்னு அப்படின்னு இருக்கும். ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்டி எக்ஸ்சேஞ்சை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, அதனால் மொபைல் ஆப் இன்ஸ்டால்டு அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லா டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மை ரிவார்டு அப்படின் இருக்கும். ஓகேவா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5 எக்ஸ்பெக்டட் டோக்கன் வந்து நம்ம வாலெட்டுக்கு ரிசீவ் ஆகிருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து செக் பண்ண உங்களுக்கு காட்டுறேன் லைவாக. ஓகே, இப்போ நான் என்னோடய எக்ஸ்டி எக்ஸ்சேஞ்சாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுறேன்.
பண்ணிவிட்டு ஸ்பாட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்பெக்டட் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசீவ் ஆகிருக்குது. ஓகேவா? ஸோ நீங்களும் பண்ணுங்கள், உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு இந்த டோக்கன் வந்து ரிசீவ் ஆயிரும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஏர்ட்ராப் இருக்கும். ஓகேவா? ட்ரை அதர் ஏர்ட்ராப்னு இருக்கும். ஓகேவா? அதை கிளிக் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்பிஆர் ஏர்ட்ராப் லைவில் இருக்குது அண்ட் எக்ஸ்பெக்டட் ஏர்ட்ராப் வந்து லைவில் இருக்குது. அந்த பிட்கோன் ஏர்ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஜீரோ டோக்கன் லெஃப்ட்னு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஎஸ்பிஆர் டோக்கன் ஏற்றாப்பும் எக்ஸ்பெக்டர் ஏற்றாப்பும் பண்ணலாம். ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே ரிசீவ் ஆயிரும். ஓகேவா? ஓகே, ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ரெஃபர் லிங்க்னா இருக்கும். ஓகே, அதை கொடுத்து அதை ஷேர் பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா தான் 0.5 எக்ஸ்பெக்டர் டோக்கன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ எல்லோரும் அட்டன் பண்ணி வச்சுக்காங்க. ஓகேவா? இந்த எக்ஸ்டி எக்ஸ்சேஞ்சில் அடிக்கடி குட்டி குட்டி ஏர்ட்ராப்ஸ் வரும். ஸோ எல்லோரும் இந்த எக்ஸ்டி எக்ஸ்சேஞ்ச் வந்து டவுன்லோட் பண்ணி இந்த ஏர்ட்ராப்லாம் அட்டன் பண்ணிக்காங்க. ஓகேவா? ஓகே.